மின்புலம் நிலையான ஏற்றங்களினால் உருவாக்கப்படும். காந்தப்புலம் அசையும் ஏற்றங்களினால் உருவாக்கப்படும். அசையும் ஏற்றங்கள் கடத்தியினூடு மின்னோட்டத்தை செலுத்தும். காந்தப்பாய அடர்த்தி எனப்படுவது காந்த புலத்திற்கு செங்குத்தாக வைக்கப்பட்டுள்ள ஓரலகு நீளக்கடத்தியினூடு ஓரலகு மின்னோட்டம் செல்லும்போது அக்கடத்தி உணரும் விசையானது அப்பிரதேசத்திலுள்ள காந்தப்பாய அடர்த்தி எனப்படும். இதன் அலகு எஃப் விசை நியூட்டன், ஐ மின்னோட்டம் அம்பியர் மைனஸ் ஒன், எல் நீளம் மீட்டர் மைனஸ் ஒன். டெஸ்லாவினால் இது குறிக்கப்படும். அதனுடைய சிம்போல் கேபிட்டல் டி. கணியம் காவிக்கணியம், பெருமனும் திசையும் இருக்கும். காந்த விசையின் திசையை அறிவதற்கு ஃப்ளெமிங்கின் இடக்க விதி பயன்படுத்தப்படும். ஃப்ளெமிங்கின் இடக்கை விதி. இடக்கையின் முதல் மூன்று விரல்களும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பிடிக்கப்பட்டுள்ள போது சுட்டுவிரலானது காந்தப்புலத்தின் திசையையும் நடுவிரலானது மின்னோட்ட திசையையும் குறிப்பின் பெருவிரலானது இயக்க திசையை அல்லது காந்த விசையின் திசையை குறிக்கும். காந்தப்புலத்தில் குரஸ் அடையாளம் இடப்படுமெனில் மின்னோட்டம் அல்லது காந்தப்பாய் அடர்த்தி தாளுக்கு உள்நோக்கி செல்லும் என்பதை வகை குறிக்கும். அதேபோல் டொட் அடையாளம் இடப்பட்டிருப்பின் காந்தப்புலம் அல்லது மின்னோட்டம் தாளிலிருந்து வெளிநோக்கி செல்லும் என்பதை குறிக்கும். காந்த விசைக்கோடுகளின் இயல்புகள். காந்த விசைக்கோடுகள் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்லும். முதலாவது படத்தில் ஒரு சட்டகாந்தம், இரண்டாவது படத்தை பாரு, அதில் ரெண்டு சட்டகாந்தம் இருக்குது. ரெண்டுலையும் காந்த விசைக்கோடுகள் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்லும். ரெண்டாவது படத்தை பாரு, வடமுனைவிலிருந்து தென் முனைவை நோக்கி செல்லும். அதே நேரம் காந்த விசைக்கோடுகள் நெருக்கமாக வரையப்பட்டிருந்தால் அங்கு காந்தப்பாய அடர்த்தியின் பெருமன் உயர்வாக இருக்கும். ஐதாக வரையப்பட்டிருந்தால் அங்கு காந்தப்பாய அடர்த்தியின் பெருமன் குறைவாக இருக்கும். காந்த விசைக்கோடுகளின் இயல்புகளில் முதலாவது இயல்பு, காந்த விசைக்கோடுகள் வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி செல்லும். அத்துடன் அவை தொடர்ச்சியானவை அதனால் அடைத்த தடங்களை உருவாக்கும். காந்த விசைக்கோடுகள் தொடர்ச்சியானவை எனவே அடைத்த தடங்களை உருவாக்கும். ஒன்றை ஒன்று இடைவெட்டுவதில்லை. காந்த விசைக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டுவதில்லை. ஒரு பிரதேசத்தில் காந்த விசைக்கோடுகள் சமாந்திரமாக வரையப்படின் அப்பிரதேசம் முழுவதும் காந்த பாய அடர்த்தியின் பெருமன் மாறாது அல்லது சீராக இருக்கும். புவி காந்தப்புலம். பூமியில் இயற்கையாகவே காந்தப்புலம் காணப்படுகிறது. பூமியின் வடக்கு திசையானது காந்த முனைவின் தென்முனைவாக கருதப்படும். அதேவேளை பூமியின் தெற்கு திசையானது காந்த முனைவின் வடமுனைவாக கருதப்படும். காந்த வடமுனைவிலிருந்து காந்த தென்முனைவை நோக்கி காந்த விசைக்கோடுகள் பயணம் செய்யும். பூமியில் காந்தம் ஒன்று சுயாதீனமாக தொங்கவிடப்பட்டுள்ள போது அக்காந்தமானது எப்போதும் பூமியின் வடக்கு தெற்கு திசையில் சமநிலை அடையும். அத்திசையானது புவிக்காந்தப்புலத்தின் கிடைக்கூறு எனப்படும். சட்டகாந்தம் ஒன்றின் அருகில் திசைகாட்டிகள் வைக்கப்பட்டுள்ள போது திசைகாட்டியிலுள்ள காந்த ஊசியின் வடமுனைவானது காந்தப்புலத்தின் திசை வழியே சமநிலை அடையும். காந்த ஊசியின் வடமுனைவென்பது காந்த ஊசியில் ரெட் கலரால் குறிக்கப்பட்டிருக்கு. பூமியில் உள்ள திசைகாட்டியின் காந்த ஊசியானது புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறின் திசை வழியே சமநிலை அடையும். அத்திசையே பூமியின்
வடக்கு திசையாக கருதப்படும். அதைத் தவிர பூமியில் இயற்கையாக உள்ள காந்தப்புலமானது பூமியில் தேவையற்று அல்லது ஆபத்தை ஏற்படுத்தும் கதிர்வீச்சிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறது. எக்ஸாம்பிள், சூரிய புயலிலிருந்து பூமியை காந்தப்புலம் பாதுகாத்துக் கொள்கிறது. ஒரு சட்ட காந்தத்தால் உருவாகும் காந்த விசை கோடுகள் புவி காந்தப்புலம் இருக்கும் பொழுது எவ்வாறான மாற்றத்தை ஏற்படுத்தும்? புவி காந்தப்புலம் எப்போதும் வடக்கு நோக்கி இருக்கும். அதாவது புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறு வடக்கு திசை நோக்கி காணப்படும், வடக்கு நோக்கி காணப்படும். கருதப்படும் இப்புள்ளியில் சட்டகாந்தத்தால் உருவாகும் காந்தப்புலமானது மேல் நோக்கி காணப்படும். வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் வரும். அப்புள்ளியில் ஒரு புள்ளியன் எடுத்தால் அதில் வார காந்தப்பாய அடர்த்தி என்றது, அதில் வார காந்தப்பாய அடர்த்தி என்றது சில தொடலி திசை வழியே மேல் நோக்கி காணப்படும். சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி. அதே நேரம் புவி காந்தப்புலத்தால் உருவாகிற கிடைக்கூறு, புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறும் வடக்கு திசை நோக்கி மேல் நோக்கி காணப்படும். இரண்டு திசைகளும் ஒரே திசைகளாக இருப்பதனால் விளைவுலாக காந்தப்பாய அடர்த்தி அதிகரிக்கும். கீழுள்ள புள்ளியை கருத்தில் எடுத்து இப்புள்ளியை கருத்தில் எடுக்கும்போது சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்புலம் வடமுனைவிலிருந்து காந்த விசைக்கோடு வரைக்கில் இதில் ஒரு தொடலிக்கு இருந்தால் காந்தப்பாய அடர்த்தி கீழ் நோக்கி காணப்படும். எப்போதும் புவி காந்தப்புலம் மாறாது, வடக்கு திசை நோக்கி, பூமியின் வடக்கு திசை நோக்கி காணப்படும். இரண்டும் திசைகளில் எதிராக இருப்பதனால் விளைவுலாக கழிவடும். புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறும் சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்புலத்தின் பெருமனும் சமனாக இருப்பின் அவ்விடத்தில் காந்தப்பாய் அடர்த்தி பூஜ்ஜியமாக காணப்படும். அப்புள்ளி சூனிய புள்ளியாகும். சரி, அதே மாதிரி இந்த ரெண்டு படத்தையும் பாரு. இதில் வந்து ரெண்டு சட்டகாந்தம் இருக்குது. சரியான இதில் அதே படம், இதில் இருக்கிற படம் தான் இங்கே இருக்குது. ரைட், இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வடமுனைவும் கீழே தென்முனைவும் இருக்குது. இங்கே மாறிக்கிறது இருக்கு, மேலே தென்முனைவும் காந்தத்தின தென்முனைவும் கீழ் நோக்கி வடமுனைவும் காணப்படுது. பூமியின் வடக்கு திசை மேல் நோக்கி இருக்குது. ஏ பூமியின் வடக்கு திசை மேல் நோக்கி இருப்பதனால புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறு அங்கே இருக்கும், மேல் நோக்கி காணப்படும். சரியா, ரைட். இந்த புள்ளியை கருத்தில் எடுத்துக்கொள். சரியான இதில் பாரு, இந்த புள்ளியை கருத்தில் எடுத்துக்கிட்டா சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி, சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்பாய அடர்த்தி வடமுனைவிலிருந்து தென்முனைவை நோக்கி காந்த விசை கோடுகள் வரைக்கில் அப்புள்ளியில் தொடலி திசை வழியே கீழ் நோக்கி காணப்படும். எப்போதும் புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறங்கு இருக்கும், மேல் நோக்கி இருக்கும். அப்போ இங்கே ரெண்டும் எதிரெதிரான திசையாக இருக்கும் பொழுது பெருமனும் சமனாக இருந்தால் கழிபட்டு அவ்விடத்தில் காந்தப்பாய் அடர்த்தி என்னவாக இருக்கும்? கூச்சமாக இருக்கும். அப்புள்ளி சூனிய புள்ளின்னு சொல்லுவோம். அதை தாண்டி சட்டகாந்தத்திற்கு தூரம் அதிகரிக்கும் போது சட்டகாந்தத்தால் உருவாக்கப்படுற காந்தப்பாய அடர்த்தியினுடைய செறிவு குறைவடையும். ஆனால் புவி காந்தப்புலத்தின் செறிவு மாறாது, எப்பவுமே மேல் நோக்கி இருக்கும். சூனிய புள்ளிக்கு வலது பக்கமாக தூரம் அதிகரிக்க அதிகரிக்க புவி காந்தப்புலத்தின் கிடைக்கூறின் ஆதிக்கம் அதிகரிப்பதனால் விளைவுலாக காந்த விசை கூடுகள் வடக்கு நோக்கி காணப்படும். அதேபோல் சட்டகாந்தத்தின் இடது முனையில் இருக்கிற இப்புள்ளியை கருதும் போது சட்டகாந்தத்தால் உருவாகிற காந்தப்பாயம் கீழ் நோக்கி காணப்படும். தொடர் திசை வழியே மின்காந்த காந்த விசை கோடு எல்லாம் பார்த்தா கீழ் நோக்கி காணப்படும். எப்போதுமே புவி காந்தப்புலம் கிடைக்கிற மேல் நோக்கி இருக்கும், ரெண்டும் எதிரெதிரான திசை. அதே போல் அங்கே என்ன வரும்? சமனாக இருக்க சூனிய புள்ளி பெறப்படும். சட்டகாந்தத்திலிருந்து தூரம் அதிகரிக்கும் அதிகரிக்கும் போது சட்டகாந்தத்தால் உருவாக்கப்படுகின்ற காந்தப்பாயத்தின் வலிமை குறைவடைய புவி காந்தப்புலத்தால் உருவாகிற காந்தப்பாய ஆதிக்கம் அதிகரிக்கும். எனவே விளைவுலாக மே நோக்கி காந்த விசை கோடுகள் காணப்படும். சரிண்ணே, அதே போல் இந்த சட்டகாந்தத்தை நீங்கள் யோசிச்சுக்கோ. சரா, என்ன சார் இருக்கிற நீங்கள் இதை தலைகளாக மாற்றி வச்சுருக்கிறாய். சரிண்ணே, இந்த படத்தை தான் நான் முதல் இங்கே பாரு இதில் காமிச்சினாங்கள். சரிண்ணே, ரைட்.
ஓகே, அடுத்த பார்த்தீங்கன்னா இங்கே பாரு, இதில் வந்து ஒரு சீரான காந்தப்புலம் இருக்குது. சிறனைய காந்த விசைக்கோடுங்கள் இயல்பு ஒன்று படித்தினாங்கள். காந்த விசைக்கோடுகள் சமாந்திரமாக வரையப்பட்டிருந்தால் சீரான காந்தப்புலம் இருக்குது. சீரான காந்தப்புலத்தோட ஒரு வட்ட வடிவமான காந்த விசைக்கோடுகளை உடைய காந்தப்புலம் ஒன்று தரப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு காந்தப்புலத்தினது விளையில் காந்தப்புலம் இக்காந்த விசைக்கோடுனால் குறிக்கப்படுகிறது. சரியா? ரைட். இப்போ பாரு, சீரான காந்தப்புலத்தின திசை எப்போதும் இங்கே இருக்குனால் வலது பக்கமாக இருக்குது, வலது பக்கமாக இருக்குது. ரைட். மேலே இருக்கிற இந்த புள்ளியை நீ கருத்தில் எடுத்தா, வட்ட வடிவமான புள்ளியில் இந்த இடத்துல எடுத்தால் தொடலி திசை வழியே வல நோக்கியே காந்த பாய அடர்த்தியின் திசை காணப்படும். இரண்டும் ஒரே திசையாக காணப்படுதால், மேலே இங்கேயும் வலம் நோக்கி இருக்குது, இதிலையும் தொடலி திசை வலம் நோக்கி இருக்குது, அந்த அம்புக்குரிய பார்த்துக்கோள் வலம் நோக்கி இருக்குது, ரெண்டும் ஒரே திசையாக காணப்படுவதனால் விளையுலாக காந்தப்பாய் அடர்த்தியின் பருமன் அதிகரிக்கும், கூட்டுப்படும். பருமன் அதிகரிக்கும் என்றால் விளையுல் காந்தப்பாய செறிவு அதிகரிக்கும். இதனால் காந்த விசைக்கோடுகள் நெருக்கமாக வரையப்பட்டிருக்கும். சரணை, காந்த விசைக்கோடுகள் நெருக்கமாக வரையப்பட்டிருக்கும். ரைட். அதேபோல் கீழே இருக்கிற புள்ளியை கருத்தில் எடுத்தா, கீழே இருக்கிற புள்ளியை கருத்தில் எடுத்தா, சிறனை இதில் வட்ட வடிவமான காந்தப்பாய அடர்த்தி, அதாவது காந்த விசைக்கோடுகளை கொண்டிருக்கிற தளத்தில் இந்த புள்ளியில் தொடலி கீறினால் அது இடது பக்கமாக, இடது பக்கமாக, சிறனை இடது பக்கமாக காந்தப்பாய அடர்த்தின்ற திசை காணப்படும். அதே நேரம் சீரான காந்தப்புலத்தின் திசை மாறாது. சரி, கீழ் நோக்கி பார்த்தால் சீரான காந்தப்புலத்தின் திசை எப்போவுமே வலது நோக்கி தான் இருக்கும். ஆனால் இந்த புள்ளி எடுத்து என்று சொன்னால் வட்ட வடிவமான காந்த விசை கோடுகளால் உருவாகும் காந்தப்புலம் இடது பக்கமாக இருக்கும். சரி, நம்ம ஒன்றில் இருந்தோடது கழிவடும், கழிவடும் பொழுது செறிவு குறைவடையும், காந்தப்பாய செறிவு குறைவடையும். செறிவு குறைவடையும் போது காந்த விசை கோடுகள் ஐதாக வரையப்படும். சரி, ஐதாக கீழே வரைஞ்சிருக்கு, பிற இதில் ஐதாக வரையப்பட்டிருக்கு. ரைட். அதே நேரம் இந்த இடத்த இதில் இருந்து பார்த்தீங்கன்னு இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இதில் சூன்ய புள்ளி. சூன்ய புள்ளி என்ன என்ன? இவரால் வார காந்தப்பாய அடத்தின் பெருமனும் சீரான காந்தப்பாய அடத்தின் பெருமனும் சமனாக இருக்க களிவட்டன் செய்ததில் பூச்சமாக இருக்கும். இது என்னவாக இருக்கும்? சூனிய புள்ளி. சரி, இது சூனிய புள்ளி. ரைட். சரி, அடுத்த பாரு, நாங்கள் இதில் வந்து இது சூனிய புள்ளின்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் இருக்கிறதா இந்த இடம் என்னது? சூனிய புள்ளி. ரைட். இதில் இருக்கிறது சூனிய புள்ளி. ரைட். சூனிய புள்ளி ஏன் வருதுன்னு சொன்னால், இந்த சட்ட காந்தத்தால் உருவாகிற காந்தப்புலமும் புவி காந்தப்புலத்தின கிடைக்கூறும் சமனாகும் போது காந்தப்புலம் என்னவாக இருக்கும்? பூச்சியமாகும். சரானே? ரைட். பயோட் சவாட்லோ, கடத்தினோடு மின்னோட்டம் செல்லும்போது கடத்தியைச் சூழ காந்தப்புலம் உருவாகும். கடத்தியினோடு ஐ மின்னோட்டம் செல்கையில் கடத்தியிலிருந்து ஆர் தூரத்தில் உள்ள புள்ளி பி ஆனது தீட்டா என்பது கடத்தியில் கருதப்பட்ட மிகச்சிறிய நீளத்திற்கும் கடத்தியிலிருந்து கருதப்பட்ட புள்ளியையும் இணைக்கும் கோடு அமைக்கும் கோணமாகும். கடத்தியில் ஐ மின்னோட்டம் செல்லும்போது பியில் உருவாகும் காந்த பாய அடர்த்தியின் பருமனானது ஐ டெல்டாயில் தீட்டா ஆர் என்பதற்கு தங்கியிருக்கும். காந்தப்பாய அடர்த்தி வியானது தூரத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகிதசமன். சரா, இதனை சிம்பிளாக ஞாபகத்துக் கொள்ளலாம். மின்புலம், ஈர்ப்பு புலம் என்பவற்றிலையும் தூரத்தின் வர்க்கம் எப்பவும் நேர்மாறு விகிதமாக தான் இருக்கும். ஏனைய மூன்று கணியங்களும் மின்னோட்டம், கடத்தியில் கருதப்பட்ட மிகச்சிறிய நீளம், அமைக்கிற கோணம் டீட்டா, எல்லாமே காந்தப்பாய அடர்த்திக்கு நேர்விகிதசமனாக காணப்படும். சரா, பி ப்ரொப்போசன் டு ஐ, காந்தப்பாய அடர்த்தி கடத்தினோட மின்னோட்டத்துக்கு நேர்வேசமனாகவும் காந்தப்பாய அடர்த்தி கடத்தியில் கருதப்பட்ட மிகச்சிறிய நீளத்திற்கு நேர்வேசமனாகவும் காந்தப்பாய அடர்த்தி கோணத்தின் சைன் பெருமானத்திற்கு நேர்வேசமனாகவும் காணப்படும். கோணத்தின் சைன் பெருமானம் என செங்குத்தாக காணப்பட வேணும். சிறனே, நான் காந்தப்பாய அடர்த்தியை டிஃபைன் பண்ணினாங்கள் செங்குத்தாக தாக்கிற விசைண்டு. சிறனே ஆகவே செங்குத்தாக இருக்க வேணும், ஆகவே சைன் டீட்டா. இப்போ நாளையினி சேத்தலினி என்றா பி ப்ரொப்போஷனல், நேர்வீசமான கணியங்கள் மேலே இருக்கும், ஐ டெல்டாயில் சைனிட்டா மேலே இருக்கும், நேர்மாறு வீசமன் எங்கே இருக்கும்? கீழே இருக்கும். ப்ரொப்போஷனலை ஈக்குவலாக்க ஒரு மாறிலி சேர்ப்பம், ஒரு கன்ஸ்டன்ட் கே, இந்த கேயை சேர்த்துக்கொள்கிறாய். அந்த கேனுடைய பெருமானம் நியூனோட்டிங்கு கோப்பை.
அதை நீ பிரதிட்டியன்டா, இதில் வந்து கேயை வந்து நீ நோட்டிங்கள் போப்பையை பிரதிட்டால் அதான் எனது பயோட் சவார்ட் லோ ஈக்குவேஷன். சரிண்ணே, இப்போ பயோட் சவார்ட் லோ ஈக்குவேஷன்டா என்ன? ஒரு கடத்தியினோடு மின்னோட்டம் செல்லும்போது கடத்தியிலிருந்து ஆறு தூரத்தில் உள்ள புள்ளியில் உள்ள காந்தப்பாய அடர்த்தியின் பெருமனானது, அதான் பி பெருமனானது இக்கோவையினால் தரப்படும். சரான, ரைட். அடுத்தது, இந்த கோவையில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகளும் தெரிஞ்சிருக்க வேணும். சரான, ரைட். அப்போ பி என்றது என்ன? காந்தப்பாய அடர்த்தி. நியூனோடுன்றது வெற்றிடத்தில் காந்த உட்புகவிடும் இயல்பு. ஐ என்றது கடத்தினுடான மின்னோட்டம். டெல்டா எல் என்றது கடத்தியில் கருதப்பட்ட மிகச்சிறிய நீளம். டீட்டா என்றது, இது முக்கியம், இந்த டீட்டான்றது என்னென்னா கடத்தியில் கருதப்பட்ட மிகச்சிறிய நீளத்திற்கு கடத்தியிலிருந்து கருதப்பட்ட புள்ளியை இணைக்கும் கோடு, இணைக்கும் கோடு அமைக்கும் கோணம் தான் என்னது டீட்டா. சரானே, ஆர் என்றது என்னது? கடத்தியிலிருந்தான கருதப்பட்ட புள்ளி கிடையிலான என்ன தூரம். சரானே, ரைட். அதே போல் இந்த நியூநோட்டின பெருமானம் என்னடா? நியூநோட்டின பெருமானம் என்னென்னு சொன்னால் போப்பை தர 10 × 7 சென்டிமீட்டர் -1 அல்லது அதன் அலகு என்ன வரும்? நியூட்டன் அம்பியர் -2. சரியா, ரைட். காந்தப்பாய அடர்த்தி காவிக்கணியம். சரணே, காவிக்கணியம் என்ன? பெருமனம் இருக்கும், திசையும் இருக்கும். பெருமனை காண்பதற்கு பியோ சவார்ட் ஈக்குவேஷன் பயன்படுத்தப்படும். திசையை அறிவதற்கு மேக்ஸ்வெல்லின் விளக்கை திருகு விதி பயன்படுத்தப்படும். காந்த புலமானது கடத்தியினூடு மின்னோட்டம் செல்லும் போது அதனை சுற்றி உருவாகும். அதன் திசையானது கடத்தியினூடு மின்னோட்டம் செல்லும் போது விளக்கையின் பெருவிரலானது மின்னோட்ட திசையை குறிக்கையில் ஏனைய நான்கு விரல்களும் காந்தப்பாய அடர்த்தியின் திசையை குறிக்கும். சரிண்ணே, அப்போ இந்த கடத்தியில் இந்த திசையில் மின்னோட்டம் செல்கிறது. ஆகவே என்ன செய்யும்? காந்தப்பாய அடர்த்தி விளக்கையை திருகினால் அந்த நான்கு விரல்களும் அதனை சுற்றியுள்ள காந்தப்பாய அடர்த்தியின் பெருமனை குறிக்கும். சரிண்ணே, அப்போ இதில் பாரு, இந்த கடத்தியில் இது ரைட் பெருவிரல் வந்து கடத்தியில் இருந்த மின்னோட்ட திசையை குறிக்க அந்த நான்கு விரல்களும் காந்தப்பாய அடர்த்தியின் திசையை குறிக்கும். ஒரு வட்டக்கடத்தியனையும் எடுத்தினர் அந்த வட்டக்கடத்தியினோடு மின்னோட்டம் செல்லுகையில் காந்தப்பாய அடர்த்தியின் திசை இவ்வாறாக அமையும். வட்டக்கடத்தில் விளக்கையின் பெருவிரல் மின்னோட்ட திசையை குறிக்கும் போது ஏனைய நான்கு விரல்களும் காந்தப்பாய அடர்த்தியின் திசையை குறிக்கும். சரி, அப்போ பெருவிரல் மின்னோட்ட திசை இவ்வாறு இயங்குது, இந்த படத்தில். சரிண்ணே, அப்போ இங்கே இருக்கிற நான்கு விரல்களும் என்ன செய்யும்? நான்கு விரல்களும் காந்தப்பாய அடர்த்தியின் திசையை குறிக்கும். சரிண்ணே, அது என்னது? இங்கே இதில் ஒரு மின்னோட்டம் வருதுல்ல, இதுக்கில் இந்த காந்தப்பாய அடர்த்தி இவரை சுற்றி இயங்கும். சரா, இதால் இப்படி நிறைவேற பொறுமைகள். ரைட், இதை சிம்பிளாக ஞாபகப்படுத்துறதுக்காண்டி நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருக்கிறோம் என்றால், சரானே, இப்போ மின்னோட்டம் வட்டக்கடத்தியில் சுழல்றதால் நாங்கள் அந்த நான்கு விரல்களை மின்னோட்ட திசையாக கருதினால் அந்த பெருவிரல் திசை என்னவாக இருக்கும்? காந்தப்பாய அடர்த்தியின் திசையாக இருக்கும். சார், இது ஒரு ஐடியா, ரைட், இது ஞாபகம் வச்சுருக்கலாம். சரி, நான் மேக்ஸ்வெல் விதி சொன்னது என்னது? மேக்ஸ்வெல் என்ன சொன்னவர்? விளக்கையின் பெருவிரல் மின்னோட்ட திசையை குறித்தால் ஏனைய நான்கு விரல்களும் காந்தப்பாய அடர்த்தியின் திசையை குறிக்கும் தான் சொன்னார். சரி, நாங்கள் சிம்பிளாக ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ பாரு, இதுவும் அப்படித்தான். இதுலேயும் வந்து ஒரு வட்டை சுருள் இருக்குது. சரிண்ணே, ஒரு வரி சுருள் ஒன்று. மின்னோட்டம் வந்து இப்போ இது ப்ளஸ், பின்னெல்லாம் வந்து பிஏ முன்னோக்கி வரும். சரி, அப்படியே பின்னுக்கு போய் அப்படியே முன்னோக்கி வரும். ரைட், அப்படின்னா நான் இதில் வந்து மின்னோட்டம் சுற்று, ஆகவே நான்கு விரல்களை நான் மின்னோட்ட திசையாக கருதினால் காந்தப்பாயம் என்ன செய்யும்? மேல் நோக்கி காணப்படும். அதே மாதிரி இதுவும் ஒரு வரிச்சுருள், இந்த வரிச்சுருளை பாரு. ரைட், இந்த வரிச்சுருளில் மின்னோட்டம் இதில் டொட் போட்டுரு, இந்த இடத்துல டொட் போட்டிருக்கேன்னா மின்னோட்டம் வெளிநோக்கி வருது. அப்போ மின்னோட்டம் வெளிநோக்கி வருதுன்னா அந்த இடத்துக்கு மேக்ஸ்வெல்லின் விளக்க திருவிதியை பயன்படுத்திய பெருவிரலின் திசை மின்னோட்ட திசையை குறிக்கல. சில விளக்கையால் பாரு, பெருவிரலின் திசை மின்னோட்டத்தை குறிக்க காந்தப்பாய அடர்த்தி வந்து அதனுடைய திசை சரானே மணிக்கூட்டு திசைக்கு எதிர்த்திசையில் இருக்கும். சரி, இதில் சரானே, ரைட்,
இப்படி என்ன இந்த டொட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி என்ன இருக்கும் காந்தப்பாய் அடர்த்தியின் திசை காணப்படும். மேக்ஸ்வெல்வின் விளக்கத்தக்க திருகு விதியால் காந்தப்பாய் அடர்த்தியின் திசையை நாங்கள் என்ன செய்யலாம் கிடலாம். இதில் பாரு கிராஸ், கிராஸ்ன்னு சொன்னால் தாளுக்கு உள்நோக்கி செல்கிறது, மின்னோட்டம் தாளுக்கு உள்நோக்கி செல்கிறது. இப்போ தாளுக்கு உள்நோக்கி போனால் சரானே பெருவிரல் உள்நோக்கி போவார், இது என்ன செய்யும் வலஞ்சுழியில், வலஞ்சுழியில் அதில் என்ன செய்யும் போது காந்தப்பாய் அடர்த்தியின் திசை உருவாகும். வலஞ்சுழியில் இங்கே வலஞ்சுழியில் காந்தப்பாய் அடர்த்தியின் திசை என்ன செய்யுது உருவாகுது. சரி, அதே மாதிரி என்ன செய்யும், அதே மாதிரி ரைட் இதில் வந்த டோட் அப்படியே வெளியில் வந்து அப்படியே இங்கே வெளியில் அப்படியே வந்துருக்கும் ரைட். பிற இது உள்ளுக்கு போகும், பின்னுக்கா பின்னுக்கு உள்ளுக்கு போகும். அப்புறம் இதிலேருந்து என்ன செய்யும் வெளியில் வரும். அப்புறம் இது என்ன செய்யும் மின்னோட்டம் உள்ளுக்கு போகும். அப்போ மின்னோட்டம் என்ன செய்ய போகுது இந்த சுருள் வழியில் இயங்க போகும். நான் விளக்கையால் பார்க்க மின்னோட்டம் கீழ் நோக்கி இயங்கிக்கல, காந்தப்பாய் அடர்த்தியின் திசை உள்ளுக்கு இந்த திசையில் இருக்கும். விவிலி கடத்தியால் உருவாகும் காந்தப்பாய் அடர்த்தி சொன்னானே ரைட், இது ஒரு கடத்தி, முடிவிலி கடத்தி, அதனோடு மின்னோட்டம் மேல் நோக்கி செல்கிறது. மின்னோட்டம் மேல் நோக்கி செல்லும்போது அதிலிருந்து ஒரு ஆறு தூரத்தில் காந்தப்பாய் அடர்த்தி உருவாகும். சரி, அப்போ இதில் இந்த கடத்தியிலிருந்து ஆறு தூரத்தில் ஒரு புள்ளி, சரி இதில் ஒரு புள்ளியில் காந்தப்பாய் அடர்த்தி, சரி புள்ளி பியில் காந்தப்பாய் அடர்த்தி தாளுக்கு உள் நோக்கி செல்லும். மேக்ஸ்வெல்லின் விளக்கத் திருவிதியை கருதினால் விளக்கை எடுத்துக்கொள், பெருவிரல் மேல் நோக்கி காணப்படுகிற மிகுதி நான்கு விரல்களும் இந்த திசையில் உள்நோக்கி இருக்கு. ஆகவே காந்தப்பாய அடர்த்தியின் திசை உள்நோக்கி காணப்படும். காந்தப்பாய அடர்த்தியின் பெர்மனுக்கான சமன்பாடு பி சமம், சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும், நியூ நோட் ஐ ஐயா மின்னோட்டம் டூ பை ஆர். சரியான நீ நோட்டின பெருமான, நீ நோட்டினா என்னென்னு உனக்கு தெரியும், வெற்றிடத்தில் காந்த உட்புகவிடமே இயல்பு. ஐயண்டா கடத்தினோடு செல்லும் மின்னோட்டம், ஆறுன்றது கடத்தியிலிருந்தான தூரம். சரியான ரைட். இதே போல் குரஸ் அடையாளம் இடப்பட்டிருக்கிறதுக்குரிய காரணம் தாளுக்கு உள்நோக்கி காந்தப்பாயத்து இருக்கு. மின்னை கடத்தும் முடிவிலி கடத்தியால் அதன் முனைவில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி. சரி, இதில் நாங்கள் ஒரு நடுவில் எடுத்துக்கொண்டோம், சரி மேலே முடிவிலி கடத்தி இருக்குது, கீழே முடிவில் கடத்தி இருக்குது. இங்கே என்ன செய்யறோமென்றால் அதே கடத்தி தான், ஆனால் அதன் முனைவில். சரிண்ணா இது ஒரு முடிவிலி கடத்தி, ஐயண்ட மின்னோட்டம், இங்கே மின்னோட்டத்தை கீழ் நோக்கி குறிக்கப்பட்டிருக்கு, மின்னோட்டம் கீழ் நோக்கி செல்கிறது. முனைவில் இருந்து ஆர் தூரத்தில், சரி முனைவிலிருந்து ஆர் தூரத்தில் ரைட், இல்லை காந்தப்பாய் அடர்த்தி, இதில் வர காந்தப்பாய் அடர்த்தி தாளை இருந்து வெளிநோக்கி செல்லும். சரி, மின்னோட்டம் கீழே இருக்குது. அப்போ மின்னோட்டம் கீழே இருக்கண்டா விளக்கை இந்த பெருவிரல் மின்னோட்ட திசையை குறிக்கும். மிகுதி நான்கு விரல்களும் இந்த இடது பக்கம், கடத்தின் இடது பக்கம் உள்ளுக்கும் வலது பக்கம் வெளியிலையும் காணப்படும். அப்படியே சுற்றி கொண்டு வா சொன்னானே, அப்படியே வெளியில் காணப்படும். ஆகவே இந்த இடத்துல வலது பக்கம் எடுத்து வச்சுருக்கிறோம், வெளியில் காணப்படும் காந்தப்பாய் அடர்த்தி திசை. பெருமனுக்கான சமன்பாடு முனைவில வரைக்கில் பி சமன் நியூனோட் ஐயின் கீழ் ஃபோர் பை ஆர். சரண இதில் வந்து டூ பை ஆர் ஞாபகம் வச்சுக்கொள், முனைவுன்னு சொல்லி சொல்லியிருக்கல, அதனுடைய அரவாசி வரப்போகுது ஃபோர் பை ஆர். சரானே டொட்டன்னு குறிக்கிறதுக்கு என்ன காரணம், தாளுக்கு வெளிநோக்கிய காந்தப்பாய அடர்த்தி, தாளுக்கு வெளிநோக்கிய காந்தப்பாய அடர்த்தி. இந்த கடத்திக்கு நேர், அப்படியே நேர அந்த கடத்தியில் சற்று அப்பால் இந்த நேரை பார்த்தோம்னால் அதில் இருக்கிற காந்தப்பாய அடர்த்தி என்ன செய்யும் பூச்சியமாகும், காந்தப்பாய அடர்த்தி பூச்சியமாகும். சார் அதே மாதிரி கடத்திக்கு மேலே கடத்தி மீது, கடத்திக்கு மேல் கடத்தியின் மீதுள்ள புள்ளியில் உள்ள காந்தப்பாய அடர்த்தி பூஜ்ஜியமாகும். ஒரு கடத்தினோடு மேல் நோக்கி மின்னோட்டம் செல்கிறது. அப்போ விளக்கையின் பெருவிரல் மேலே இருக்கேக்கில் மிகுதி நான்கு விரலும் காந்தப்பாய் அடர்த்தியின் திசையை குறிக்கும். சரியா இடது பக்கம் வெளியில் வரும், வெளியில் வரும். அப்போ இது பி அவுட், சரியா பி அவுட் டொட் டொட்டுன்னு சொன்னால் வெளிநோக்கி வரும். அதே போல் வேறு அப்படியே திருப்பினா என்ன செய்யும் உள்ளுக்கு போகும்போது அப்போ பி இன் க்ராஸ், சரியா உள்ளுக்கு போகணும்னா க்ராஸ் அடையாளம் விடுவோம். சரியான ரைட். இதை பார்த்தோம்னா இது முப்பரிமாணமாக காந்தப்பாய அடர்த்தியின் பெருமன், அதாவது காந்தப்புல விசைக்கோடுகள் சரியா கடத்தியை சூழ வட்ட வடிவமாக காணப்படும். ரைட், கடத்திக்கு கிட்ட இருக்க காந்தப்பாய செறிவு அதிகமாக இருக்கும், கடத்தியிலிருந்து விலக 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 காந்தப்பாய அடர்த்தியின் செறிவு குறையும். எனவே அதனுடைய காந்த விசைக்கோடுகள் ஐதாக கீறப்பட்டிருக்கும்.
சிறான உங்களுக்கு பேரமாக நெருக்கமாக கீறப்பட்டிருக்கு, வெளியில் வேறு 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 இருக்கும் ஐதாக கீறப்பட்டிருக்கு. அதுக்குரிய காரணம் என்ன? கடத்தியிலிருந்து வெளிநோக்கி செல்ல 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 காந்தப்பாய் அடத்தியின் பருமன் குறைவடையும். அதைத்தான் நீங்கள் சொல்லியிருக்கிறோம். குராஸ் இதில் குராஸ் அடையாளம் இருக்குது, வடிவப்பாரு இந்த படத்தில் குராஸ் அடையாளம் இருக்குது. குராஸ் அடையாளம்னா மின்னோட்டம் உள்ளுக்கு செல்கிறது, சில மின்னோட்டம் உள்நோக்கி செல்கிறது. அப்போ வலக்கையால் மின்னோட்டம் என்றால் பெருவிரல், பெருவிரலை உள்ளுக்கப்படி மிகுதி நான்கு விரல்கள் என்னமாக இருக்கும், காந்தப்பாய் அடத்தியின் திசையை தரும். இப்போ காந்தப்பாய் அடத்தியின் திசையை தரும் என்றால் அது வலஞ்சுழியாக காணப்படும். சரணே, கடத்திக்கு அருகில காந்த விசை கோடுகள் கிட்டத்தட்ட நெருக்கமாக வரையப்பட்டிருக்கு. காரணம் செறிவு கூட, அங்கால வேற வேற இடைவெளி என்ன செய்து கூடுது, இப்போ காந்தப்பாய் அடத்தின் செறிவு என்ன செய்யும் குறையும். மின்னோட்டத்தை கடத்தும் வட்டத்தடத்தினால் அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தி. ஒரு வட்டத்தடத்தில் ஐயன்ற மின்னோட்டம் காட்டியவாறு செல்கிறது. அதன் மையத்தில் உருவாகும் காந்தப்பாய அடர்த்தியானது தாளுக்கு உள்நோக்கி காணப்படும். அவ்வட்டத்தடத்தின் ஆரை சிமோன் ஆர் திசை. அப்போ நாலு விரலையும் விளக்கை நாலு விரலை மின்னோட்ட திசையாக திருப்பு. பெருவிரல் தாளுக்கு உள்நோக்கி இருக்கும், தாளுக்கு உள்நோக்கி இருக்கும் என்றால் காந்தப்பாய அடர்த்தியின் திசை தாளுக்கு உள்நோக்கி காணப்படுகிறது. அதன் பெருமனுக்குரிய சமன்பாடு V ஈக்குவல் நியூ நாட் ஐ ஓவர் டூ ஆர். சரி, நியூ நாட் ஐ என்றது கடத்தியினூடான அந்த தடத்தினூடாக மின்னோட்டம், ஆர் என்ற அந்த தடத்தினுடைய என்னது ஆரை. சரியா, ரைட். அதேபோல் அந்த வட்டத்தடங்களின் எண்ணிக்கை, மின்னை கடத்தும் அந்த வட்டத்தடங்களின் எண்ணிக்கை என்னாக இருந்தால், அப்போ தடங்களை நாங்கள் ஒன்றுக்கு ஒன்றுக்கு மேலே வச்சு என் தடங்களை எடுத்து வச்சுருக்கிறோம், என் தடங்கள், அந்த என் தடங்களின் ஊடாகவும் ஐ மின்னோட்டம் செல்கிறது. சரியா, ஐ மின்னோட்டம் செல்கிறது வலஞ்சுழியாக, ஐ மின்னோட்டம் செல்கிறது. இப்போ மையத்தில் வார காந்தப்பாய அடர்த்தி ஆர் ஆர் ஆரை, மையத்தில் வார காந்தப்பாய அடர்த்தி உள்நோக்கி காணப்படும், உள்நோக்கி காணப்படும். அதன் பெருமானத்தின் பெருமனானது ஒரு வட்டத்தடத்தால் உருவான காந்தப்பாய அடர்த்தியை எத்தனை எண்ணிக்கை இருக்கோ அவ்வளோத்தால் பெருக்கிவிட்டால் சரி. அப்போ ஒரு வட்டத்தடத்தால் என்ன வந்தது, நியூனோட் ஆகின்றில் டூ ஆர். இப்போ எத்தனை வட்டத்தடங்கள் அடுக்கப்பட்டிருக்கு, என் வட்டத்தடங்கள், என்னால் பெருக்கினா சரி. சரியா, ரைட். இதன் திசை, சரி, நான் வட்டத்தடத்தின திசையை வந்து மேக்ஸ்வெல்லின் விளக்கத்திற்குரியதையே சரியான முறையில் கருதுவோமா இருந்தால் பெருவிரல் மின்னோட திசை தான் குறிக்கும். ஏனைய நான்கு வீரர்களும் என்ன செய்யும், காந்தப்பாய அடர்த்தியை குறிக்கும். அது மேல் நோக்கி இருக்கும், இங்கே மேல் நோக்கி இருக்கும், இந்த வகையில் மேல் நோக்கி இருக்கும். ஏன்னா மின்னோட்டம் தானே பெரிய வீரர்களை குறிக்க போகுது. ரைட். அவர் வட்டத்தடத்தை நாம் எடுத்தமண்டார், வட்டத்தடத்தை எடுத்தமண்டா திசை என்ன செய்யும், இவ்வாறு காந்த விசை கோடுகள் கீறப்படும். சரி, நாங்கள் சிம்பிளாக அந்த ஐடியா சொல்கிறோம், என்னது மின்னோட்டம் சுற்றுமாக இருந்தால் நாலு வீரலை மின்னோட்ட திசையாக கருதுகிறாம், பெரிய வீரல்னால் அது இங்கே உள்ளுக்கு இருக்கும். சரி, இங்கே என்ன இருக்க போகுது, உள்ளுக்கு இருக்க போகுது. சரி, இது ஒரு ஐடியா.